ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான எம்மியான எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான பரோட்டா ரெசிபி. இது வந்து சிலோன் பரோட்டா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிலோன் பரோட்டாவும் அதுக்கு ரொம்ப ஆப்டான வெஜிடபிள் குருமாவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ 2 weeks பிஃபோர் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் பாரதி அண்ணா அவங்க வீட்டில் அதே ரெசிபி ட்ரை பண்ணோம், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். இதில் 1 cup அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது 200 gram அளவு மைதா மாவு. இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 spoon அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு கலர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக நமக்கு சிலோன் பரோட்டா சுட்டெடுக்கும் போது. கூடவே 1 spoon அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் மாவு கூட நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய 200 gram அளவு மைதா மாவில் 6-7 பரோட்டா நம்ம செய்யலாம். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒரு 3 hours ஊற வச்சுருங்க. உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போ நம்ம இதை 3 hours ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு. மாவு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம பரோட்டாவுக்கு திரட்டிடலாம். மாவு உப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடித்து பிசையாதீங்க, ஏன்னா நமக்கு உள்ளே வந்து சாஃப்டாக ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. 2 விரலில் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் லேயராகவும் பரோட்டா வர்றதுக்கு நல்ல மாவு ரெடி ஆகிடும். ஸ்டார்டிங்லேயும் மாவு அடித்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடித்து பிசைஞ்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ ஆயில் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலில் டிப் பண்ணி ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு எல்லா மாவு உருண்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 10 minutes ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா இழுத்து போடுறதுக்கு சூப்பராக வரும். நீங்கள் கவுண்டர் டாப்போ இல்லை சப்பாத்தி கல்லையோ நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். அந்த இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. எண்ணெயில் நல்லா ஊறிட்டதுனால நமக்கு நல்லா தேய்க்க வருது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபுல்லாக நம்ம மெல்லிசாக திரட்டிட்டு அதை லேயர் லேயராக மடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் நல்லா மெல்லிசாக திரட்டிட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக இழுத்து திரட்டிக்கோங்க. இப்போ லேயராக நம்ம மடிச்சிடலாம். இந்த பக்கத்தில் பாதி, இந்த பக்கத்தில் பாதி மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபுல் லேயர் மாதிரி உள் பக்கம் மடித்து எடுத்திங்கன்னா நமக்கு பரோட்டா சைஸ் கிடச்சிடும். இப்போ நான் ஒரு 5 பரோட்டாவுக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டவா சூடு பண்ணிவிட்டு அந்த இதில் பரோட்டாவை நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு லாஸ்ட்டாக எடுங்க. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப சூப்பரான சிலோன் பரோட்டா கிடைக்கும். இது நல்லா எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு சைடில் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக உப்பி வருது. உள் பக்கமும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். லேயர் லேயராக நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிடலாம். டைமும் நமக்கு நிறைய எடுக்காது. இந்த சூப்பரான சிலோன் பரோட்டாவுக்கு ரொம்ப குயிக்காக விஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. நான் இதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3-4 spoon அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 spoon அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையாக நல்லாயிருக்கும். 1/2 spoon அளவு பெருஞ்சீரகம். அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 4-5 பூண்டு பழையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் ஒரு கை அளவு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர், அரை ஸ்பூன் அளவு மல்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு கூடவே காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை மட்டும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் மசாலாவோட நல்லா கிளறி விடுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலாவோட கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையில் விஜிடபிள் குருமா ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. 10 minutes கூட ஆகாதுங்க இந்த விஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு. இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, பாய் வீட்டு நெய் சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோக்கனட் ரைஸ் புலாவ் நெய் சோறு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த விஜிடபிள் குருமா. நம்ம சேனல்லே ஆல்ரெடி எல்லா ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான லேயர்டான சிலோன் பரோட்டாவும் சாஃப்ட் சப்பாத்தி கூடவும் இந்த விஜிடபிள் குருமாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.